வணக்கம். என்னுடைய நேம் வந்து சக்திவேலு. அப்பா பேர் வந்து சுந்தரேசன் நாயுடு. கடலாடி கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம், கலசப்பாக்கம் வட்டம், கடலாடி கிராமத்தில் நான் வசித்து வருகிறேன். நான் வந்து ஒரு 5 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வரேன். நான் இருந்தாலும் மீன் குட்டியை வெட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது எனக்கு. மீன் குட்டையை வளர்க்கணும், மீன் குட்டையில் மீன் குஞ்சுகளை வளர்க்கணும் அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து பஞ்சாயத்து மூலயமா நூறுநாள் வேலை திட்டம் மூலயமாக பண்ணை குட்டையை வந்து வெட்டி கொடுத்தாங்க. பண்ணை குட்டையை வெட்டி கொடுத்ததோடு அவங்களோட கடமை முடிஞ்சது. அதில் என்ன மீன் வளர்க்கலாம் என்ன அப்படின்னுக்கு கலசப்பாக்கம் வேளாண்மை துறையில் வந்து ஆத்மா திட்டம் மூலயமா போயிட்டு நான் ஆலோசனையை கேட்டேன். நான் அவங்க வந்து எனக்கு செயல் விளக்கத்தோடு நான் மீன் குஞ்சு வளர்க்கறதுக்கு நான் வரும் அந்த டைம் நான் சொல்கிறேங்கன்னாங்க. அது பிரகாரம் ஒரு 10 நாள்லேயே என்னை வந்து கால் பண்ணி என்னையே அழைச்சி அவங்க கூப்பிட்டு எனக்கு செயல் விளக்கம் கொடுத்தாங்க. அதில் வந்து திலேபியான்ற மீன் ரகம் எனக்கு கொடுத்தாங்க. அதில் வந்து 1000 குஞ்சியும் 4000 ரூபாவும் அதுக்குண்டான தீவனமும் செயல் விளக்கத்தோடு எனக்கு வந்து மொதல் தவணையாக கொடுத்தாங்க. அதில் அறுவடை பண்ணதில் எனக்கு 90000 கிடச்சிது. 1000 குஞ்சு விட்டதில் 900 குஞ்சு தான் நமக்கு வந்து உயிரோடு இருந்தது. 900 குஞ்சும் 1 கிலோ வந்து வந்தது. ஒரு எடையும் ஒரு மீன் வந்து 1 கிலோ வந்ததுனால 900 கிலோ வந்து நான் விற்பனை பண்ணேன். 1 கிலோ வந்து 100 ரூபா வீதம், 900 கிலோ வந்து 90000 நான் விற்பனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை விளக்கம் கொடுத்தாங்க. அதில் இருந்து நான் விவசாயத்தில் வர லாபத்தை விட இந்த மீன் குட்டியில் வர லாபம் அதிகம்னு நினச்சி ஒரு முறை விளக்கம் கொடுத்ததை வச்சு நான் என்ன பண்ணேன், 2 முறை நான் ஒரே வருஷத்தில் 3வது முறை நான் அறுவடை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கொடுத்த விளக்கத்தில் இருந்து 2 முறை நான் அறுவடை பண்ணிட்டேன். நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 வருஷத்தில் 90000னாக்கா குஞ்சு 1 கிலோ விற்கிறோன்னா 900 கிலோ விற்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து 90000 நமக்கு வந்து வருமானம் வருது. அப்போது 3 முறை அறுவடை பண்ணும்போது 2,70,000 ரூபா நமக்கு வருமானமாக கிடச்சிது. இந்த 2 சென்டில் நமக்கு கிடைக்கிற வருமானம் விவசாயத்தில் கிடைக்கிறது கிடையாது. இதுக்கு உறுதுணையாக இருந்தவங்க வந்து நம்ம வேளாண்மை துறை அதிகாரி அவர்களும் மற்றும் ஆத்மா திட்டம் மூலயமா நமக்கு செயல் விளக்கம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி வந்து 2 சென்டில் நான் இவ்வளோ வருமானம் எடுக்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கேன். அப்படின்னா என்னை பார்த்து இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளும் மீன் குட்டை வெட்டி மீன் வளர்க்குறதுக்கு அவங்களுக்கு நான் ஆலோசனை நான் கொடுத்துன்னு இருக்கேன். இப்போது ரொம்ப நன்றி சார்.